இன்னும் ஒன்று நான் என் தங்கைகளுக்கு அன்போடு சொல்வேன், பாடங்களை படிப்பது மட்டுமே அறிவை வளர்த்து விடாது, அது ரொம்ப கவனம். நீ அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அப்படி தேடி தேடி ஓடியவர், எங்கு நூலகம் இருக்கோ அதற்கு பக்கத்தில் தங்குவதற்கு படிப்பதற்கு இடம் எங்கிருக்கோ அங்கு படிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று அறை எடுத்து தங்கியவர் அண்ணல் அம்பேத்கர். அதனால்தான் அறிவு ஆசாராக அவர் திகழ முடிகிறது. புரிஞ்சுக்கணும், ஒரு கோடி கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று காத்திட்டு கேட்கிறாங்க, நான் ஒரு நூலகம் கட்டுவேங்கிறது. எந்த சுதந்திரமும் பெற வேண்டாம், சிறைக்குள் புத்தகம் படிக்கிற அனுமதியை தர வேண்டும் என்கிறார் நெல்சன் மண்டேலா. தூக்கு கையை முத்தமிடச் செல்கிறதுக்கு முதன்மொழி முரல் ஒரு நிமிடம் மறை லெனின் எழுதிய அரசு புரட்சிங்கிற புத்தகத்தை படித்து விட்டு செல்கிறான் பகத்சிங். நல்லா கவனிக்கணும், நீங்க புத்தகம் வாசிப்பது என்பது சுவாசிப்பதை போல வைத்துக் கொண்டிருக்கணும். மனித உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படி மனித மனத்திற்கு புத்தகம் வாசிப்பது என்கிறான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் என் தங்கச்சிகள். படிக்கிறதுங்கிறது வெறும் பாடத்தை படிக்கிறது இல்லை, அதையும் தாண்டி பெரும் பெரும் அறிஞர்களும் சான்றோர்களும் படைத்த நூல்களை தேடி தேடி படிக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இங்கே ஒரு குழந்தைக்கு சிறந்த பரிசு ஒன்றை உங்களால் கொடுக்க முடியுமானால் அது புத்தகம் தான் என்கிறார் வின்சென்ட் சர்ச்சில். என் கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்கள் தங்கைகள் அறிவார்ந்த நூல்களை தேடி தேடி படிக்கணும். மூணு வேளை வயிறு பசிக்குது, சின்ன வயிறு. இந்த உடலையே இயக்கிற மூளை எவ்வளவு பசிக்கும் பாருங்க. மூளைக்கு இருக்கிற ஒரே உணர்வு புத்தகங்கள் படிப்பதுதான். புத்தகம் நீங்கள் தொட்டு பார்த்தால் காகிதம் தங்கச்சி தொடர்ந்து படித்தால் பெரிய ஆயுதம் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். போர்க்களத்தில் துப்பாக்கியை விடம் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தான் என்கிறார் லெனின். போராட்ட களத்தில் சிறந்த ஆயுதம் எது என்று கேட்கிற போது புத்தகங்கள் தான் என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங். எனவே இது கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அறிவுதான் அனைத்து அடிமைத்தனத்தில் இருந்தும் உங்களை விடுதலை செய்யும், நம்மை விடுதலை செய்யும். அதை நன்கு கவனத்தில் வச்சுக்கணும். அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை,